ஆந்திர மாநிலம் பணப்பாக்கம் வனப்பகுதி வழியாக உரமூட்டைகள் ஏற்றிச் செல்வது போல் கடத்தல் லாரி செல்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது டிஎஸ்பி வெங்கடையா தலைமையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் லாரியை நிறுத்த முயன்றபோது லாரியின் ரகசிய அறையில் மறைந்திருந்த நாற்பது பேர் தப்பியோடினர் பதினேழு பேரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர் சோதனை செய்ததில் கண்டனர் போன்று ரகசிய அறை அமைத்து வெளியே பார்க்க உரமூட்டை இருப்பது போல் கடுத்த லாரி வடிவமைக்கப்பட்டது தெரியவந்துள்ளது லாரியின் அடிப்பகுதியில் இருக்கும் ரகசிய நுழைவாயில் மூலம் ஆட்கள் உள்ளே செல்கின்றனா் இதுபோலவே மரங்களும் கடத்தப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் கூலி தொழிலாளர்கள் இவர்கள் காடுகளில் தங்கி மரம் விட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வைத்திருந்தனர் விசாரணையில் சத்யராஜ் பெருமாள் ஆகியோர் மரம் விட்டு அனுப்பியது தெரியவந்தது மரம் கடத்தவே வடிவமைக்கப்பட்ட லாரி உட்பட மரம் வெட்டும் உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது